அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹ் பரகாத்துஹு எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மறை கூறும் மார்க்கம் நிகழ்ச்சியில் திருமறை திருக்குறான் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அதில் அல்லா சுப்பானாவரா நமக்கு கொடுத்துருக்கூடிய வைரங்களும் வைடூரியங்களும் மாணிக்கங்களுடைய விளக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் இன்றைய தினம் திருமுறை திருக்குறானுடைய இறுதி அத்தியாயம் அதாவது நூற்றி பதினான்காவது அத்தியாயம் சூர அந்நாஸ் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய விளக்கத்தை பற்றி அறிய எல்லாம் போல் அல்லா வழிவகுப்பானாக என்ற பிரார்த்தனையோடு முதல் அத்தியாயம் சூர அல் ஃபாத்திஹா திரவுகோள் வெற்றி என்ற ஆரம்பிக்க செய்யக்கூடிய முதல் அத்தியாயம் இறுதி அத்தியாயம் மனிதர்களில் வந்து முடிக்கின்றது அன்னாஸ் சூர அல் ஃபலக் சூர அன்னாஸ் இது இரட்டையர்கள் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் அல்லா சுப்மான் தலாவால் அருளப்பட்ட நூற்றி பதினான்காவது அத்தியாயம் சூர அன்னாஸ் சூரா அல் ஃபலக் சூர அன்னாஸ் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் கண்மணி நாயகம் ஸ்டாலின் அவர்கள் செய்வினை செய்யப்பட்டு நோயாய்பட்டிருந்த காலகட்டத்தில் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹ் சுஹான அவத்தலா அவர்களுடைய பாதுகாப்பிற்காக என்று சூரா அல் ஃபலாக் சூரா அன்னாஸ் இரண்டையும் ஒரே நேரத்தில் அல்ல அருள்கின்றார் எடுத்துக்காட்டிற்காக உலமா பெருமக்கள் மிக அழகாக விளக்கம் அளிக்கின்றார்கள் இதை சொல்லும் பொழுது என்னுடைய மறைந்த தந்தையுடைய தந்தையர் அல்லமா அப்துல் ஹமீது பாக்கவை திருமறை திருக்குறானை முதல் முதலில் தமிழில் மொழிபெயர்த்த அந்த மகான் அவர்களுடைய அந்த தர்ஜுமாவில் மிக அழகாக அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் குல் அவுஸ் ப்ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் மூன்று வசனங்களும் அல்லாவுடைய பெருமையைப் பற்றி சொல்லி அல்லாவுடைய பெயரால் பாதுகாப்பு தேடக்கூடிய வசனமாக அமைந்திருக்கின்றது நீங்கள் கூறுங்கள் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மனிதர்களுடைய ரப்பிடம் இருந்து மலிக்கின் மனிதர்களுடைய எஜமானிடம் இருந்து இலாஹின் நாஸ் மனிதர்களுடைய இறைவனிடம் இருந்து என்று முதல் மூன்று மிக அழகாக அல்லாவுடைய தன்மைகளை பற்றி அல்லாவுடைய பெருமையை பற்றி அல்லா எவ்வளவு மகத்தானவன் என்று நமக்கு உணர்த்துகின்றது இந்த பாதுகாப்பு சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க இப்போது எடுத்துக்காட்டிற்காக நாம் ஒரு விதை விதைக்கின்றோம் அந்த விதை செடியாகி கொடியாகி மரமாகி பூ காய்த்து அதில் பழம் க நம்ம கனிவகைகள் கிடைப்பதற்கு முன்னால் நாம் எப்படியெல்லாம் அதை பாதுகாக்கின்றோம் எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷனும் பண்ணுறோம் இன்டர்னல் ப்ரொடெக்ஷனும் பண்ணுறோம் அதாவது வெளிப்புறத்திலிருந்து அதற்கு அதிகமாக வெயில் வந்துவிடக்கூடாது கிடைக்க வேண்டிய அளவுக்கு வெயில் கிடைக்க வேண்டும் வெயிலுடைய வெளிச்சம் கிடைக்க வேண்டும் அதிகமாக காற்றடித்து அது கீழே சாய்ந்து விடக்கூடாது என்று அது சாய்ந்து விடாத விதத்தில் அதற்கு நாம் கயிறு கட்டி வைக்கிறோம் நிறைய மழை பெய்து நிறைய தண்ணீர் வந்து அது அழுகி போய்விடக்கூடாது என்று எந்த அளவுக்கு தண்ணீர் அதற்கு பாய்ச்ச வேண்டும் அந்த அளவுக்கு தண்ணீரை பாய்ச்சுவோம் அது கொஞ்சம் செடியாகி விட்டதென்றால் கால்நடைகள் வந்து அதை சாப்பிட்டு விடாத விதத்தில் அல்லது பூச்சிகள் வந்து அதை அழுத்து விடாத விதத்தில் அதை நாம் பாதுகாப்பு வளையங்களை போடுவோம் அல்லது மருந்துகளை போடுவோம் இன்னும் வெளிப்புறத்திலிருந்து யாரும் அதை வந்து தாக்கிவிடக்கூடாது என்று அதை பாதுகாத்து நாம் வளர்ப்போம் இது எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் அது சூற அல் ஃபலக் இதற்கு முன்னால் நூற்றி பதினான்காவது அல்லாஹ் அல்லா சுப்பானாவிடம் இருந்து நாம் பாதுகாப்பு கேட்கக்கூடியது எக்ஸ்டர்னல் ப்ரொட்டெக்ஷன் வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் அது சூர அல் ஃபலக்கில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது சூர நாஸ் அது இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் அந்த விதை வளர்ந்து செடியாகும் பொழுது அதில் உள்ளே இருக்கக்கூடிய நோய் அந்த இலைகளை எல்லாம் சாப்பிட்டு விடாத விதத்தில் அதற்கு அப்பொழுது எப்பொழுதும் தொடர்ச்சியாக அதை மருந்து போட்டு அந்த விதைக்கு அந்த செடியாகி விட்ட பிறகு அதுக்கு போட வேண்டிய எருக்களை போட்டு அதற்காக வேண்டிய சரியான பாத்திகளை கட்டி உள்ளிருந்தும் பாதுகாப்பு செய்வோம் அதே தான் சூர அண்ணாஸ் நம்முடைய இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய எண்ணத்திலிருந்து எந்த விதமான தீமையும் வந்து தாக்கிவிடக்கூடாது என்று இன்டர்னல் ப்ரொட்டெக்ஷனுக்காக உட்புற பாதுகாப்பிற்காக சூர அண்ணாஸ் அருளப்பட்டது என்று சங்கைக்குரிய உலகமாக மக்கள் மிக அழகாக விளக்கம் சொல்கின்றார்கள் சூர அல் ஃபலக் சூரா அன்னாஸ் இந்த இரண்டும் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டோன்னா அந்த முக்கோணத்தினுடைய உச்சக்கட்ட மேலே சூர அல் இஹ்லாஸ் அதாவது நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயமும் அதனுடைய இரண்டு புறத்தில் ஒரு புறம் சூர அல் ஃபலக் சூற அன்னாஸ் அதாவது அல்லாவுடைய தன்மை அல்லாவுடைய ஏகத்துவம் அல்லாவுடைய பெருமை அல் அஹத் அஸ் சமத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை உணர்ந்து விட்டு முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு ஆன பிறகு இரண்டு விதத்திலும் நாம் பாதுகாப்பு கேட்குறோம் அல்லாவிடம் ஒன்று சூரா அல் ஃபலக் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதலுடைய பாதுகாப்பு சூரா அன்னாஸ் நம் உள்ளிருந்து வரக்கூடிய தாக்குதலிருந்து பாதுகாப்பு ஆக அது ஒரு பரிபூரணமான அந்த அந்த ஆங்கிள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நம்பிக்கையை பரிபூரணமாக ஆகக்கூடிய விதத்தில் சூரா அல் இக்லாஸ் சூரா அல் ஃபலக் சூரா அந்நாஸ் அமைகின்றது என்று விளக்கம் கொடுக்கப்படுகின்றது குல் அவுஸ் பிரபின் நாஸ் நீங்கள் கூறுங்கள் மனிதர்களுடைய இறைவனிடமிருந்து நான் பாதுகாப்பு கேட்கின்றேன் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய எஜமானிடமிருந்து நான் பாதுகாப்பு கேட்கின்றேன் இலாஹின் நாஸ் மனிதர்களை படைத்த இறைவனுடைய அந்த படைப்பினுடைய மகத்துவத்திடமிருந்து நான் பாதுகாப்பு கேட்கின்றேன் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் எப்படிப்பட்ட பாதுகாப்பு எதிலிருந்து பாதுகாப்பு என்னுடைய இதயத்தில் போடப்படக்கூடிய தவறான இரகசிய வார்த்தைகளிடமிருந்து நான் பாதுகாப்பு கேட்கின்றேன் சொல்லுவாங்க யூஸ்வலி ஈகோ ஆல்டர் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய ஆத்மா நம்முடைய ரோஹ் இந்த ரூஹில் இருக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய ஆள் மனதில் வரக்கூடிய அந்த எண்ணம் எப்பொழுதுமே வந்து ஈகோ ஆல்டர் ஈகோ ஒரு விஷயத்துக்கு வந்து நேர்புறமான இன்னொரு எண்ணம் தோன்றும் அப்படிப்பட்ட தவறான நேர்புறமான எண்ணங்களிடமிருந்து நான் அல்லாவிடம் பாதுகாப்பு கோருகின்றேன் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அந்த ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய தீய வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய தீய ரகசியமான தொடர்ந்து வந்து நம்முடைய ஆள் மனதில் தவறான நெகட்டிவ் இல்லை என்னால் இது பண்ண முடியாது என்னால் வந்து இது சாதிக்க முடியாது நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன் நான் இது பண்ண இன்றைய காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களே நான் வேதனையோடு பகிர்ந்து கொள்கின்றேன் குறிப்பாக பரீட்சை காலகட்டத்தில் பரீட்சையினுடைய ரிசல்ட் வரக்கூடிய தேர்வு எழுதிய பிறகு அந்த மதிப்பெண்கள் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிகமாக நம்ம கவுன்சிலிங் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த ஃபேலியர் மனப்பான்மை நாம் தோத்து போய் விடுவோமோ என்கிற பயத்தில் அவர்கள் தற்கொலைக்கு தங்களை ஆர்ப்படுத்தி கொள்கின்றார்கள் கணவன் மனைவி உறவு வரக்கூடிய விரிசல்கள் அந்த வரக்கூடிய விவாதங்கள் அந்த விவாதத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் தற்கொலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் வருமானத்தில் வந்து இழப்பு நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது நான் இந்த கடனை நான் எப்படி திரும்பி தருவேன் இந்த கடனாளிகளுக்கு நான் எப்படி பதில் சொல்வேன் என்ற பயத்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை தற்கொலைக்கு அவர்களை தள்ளிவிடுகின்றது சாதாரணமாகவே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அந்த இன்டாலரன்ஸ் என்ற டிஸ்டர்ப்டு மனசில் வந்திருக்கக்கூடிய அந்த சச்சரவுகளையெல்லாம் தாங்கி கொள்ள முடியாமல் நாம் என்ன செய்கின்றோம் நல்ல அந்த எதிர்த்து என்னால் இதை நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும் இறைவன் மீது என்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து இந்த உலகத்தில் அவன் கொண்டு வந்தான் அவனுடைய கட்டளையோடு தான் அவனுடைய விருப்பத்தோடு தான் எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அவனுடைய அழைப்பு வராதவரை நான் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது இது உலகத்தில் அவனுடைய விருப்பத்தோடு வந்தோம் உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் அவனுடைய விருப்பத்தோடு தான் நாம் செல்ல வேண்டும் என்று அசைக்க முடியாத மன உறுதியோடு இருந்தோம் என்றால் எந்த விதமான வாழ்க்கையினுடைய சூழ்நிலையையும் நிச்சயமாக நாம் வெற்றி அடையலாம் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஃபெயிலியர் இஸ் அ செப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரீட்சையில் அடைந்து விட்டால் என்ன வாழ்க்கையை முடித்துக்கொள்வதா நிச்சயமாக இல்லை அந்த மனதில் வரக்கூடிய அந்த ஆல்டர் ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த விஸ்பரிங் அந்த உங்கள் எண்ணங்களை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் தோற் நீங்கள் தோத்து போவீர்கள் என்று வண்ண வரக்கூடிய எண்ணத்தை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் அது எப்படி தோற்கடிப்போம் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்க வேண்டும் இறைவன்தான் நமக்கு பாதுகாப்பாளன் என்ற அந்த எண்ணத்தை வலிமையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே தான் இந்த சூறா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது குல் அவுசுபிர் அப்பின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல் யுவஸ் யூஸ் பீ சுதூர் இன்னாஸ் ஒன்னாஸ் இந்த தீய எண்ணங்கள் இந்த தவறான எண்ணங்கள் நம்மை தோற்கடிக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மை வழி தவறி செல்லக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் போடக்கூடியவர்கள் அவர்கள் யார் யாரிடமிருந்து இருப்பார்கள் நமக்கு உள்ளேயும் இருக்கும் நம்முடைய ஆல்டர் ஈகோ அல்லது நம்மை சுற்றிருக்கூடிய மனிதர்கள் கூட நம்மை பார்த்து சொல்வார்கள் அல்லது ஜின் வர்க்கம் இவர்களிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அழிப்பாயாக அல்ல என்று இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் அதற்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அழகிய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் சூரா மனிதர்கள் என்றாலே எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவும் இருக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை சூழலில் நாம் ஏற்றம் அடைவோம் இந்த எண்ணத்தை நாம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் குறிப்பாக பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது நமக்கு வளர்க்கும்போது போது சொல்லுவாங்க அங்கே போகாத அங்கே வந்து ஒன்று பூச்சாண்டி பிடிச்சிக்கும் நீ இங்கே மேலே ஏறாத கீழே விழுந்துருவேன் ஓடாத நீ வந்து கீழே விழுந்துருவேன் ஸோ வளர்க்கும் பொழுதே சைக்காலஜி சர்வே சொல்கிறாங்க ஒரு குழந்தை நடக்கக்கூடிய அந்த வயதிலிருந்து முழுமையாக ஓட கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாட்டி அந்த குழந்தையுடைய காதலை விழுதான் நான் ஓடாத கீழே விழுந்துருவேன் நடக்காத அடிபட்டுறோம் உனக்கு தவழ்ந்து பார்த்து அந்த பிள்ளையை பிடிக்கும் பொழுது அந்த பிள்ளை எழுந்திரிச்சி நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் அவ பார்த்து கீழே விழுந்துரும் அடிபட்டுரும் ஸோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் முறை இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இருந்து அந்த புல குழந்தை பத்தாயிரம் முறையாவது காதில் விழுது நீ ஃபெயிலியர் ஆகிடுவேன் எந்திரிச்சு நிற்காத நீ நடக்காத நீ ஃபெயிலியர் ஆகிடுவேன் நீ ஓடாத நீ ஃபெயிலியர் ஆகிடுவேன் அப்போ கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஃபெயிலியர் வார்த்தை இல்லை நீ வந்து தோற்று போயிடுவேன் உன்னால் இது முடியாது நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் உன்னால் இது செய்ய முடியுமா யோசிச்சுக்கோ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டியும் நீ யோசித்து பார்த்துக்கோ அப்போ மற்றவர்கள் சொல்லக்கூடியதை என்ன செய்யுது உடனே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மனசுக்குள்ளே வந்து அதை போட்டுறோம் ஆமாம் நஜமாலே என்னால் முடியாதோ என்கிட்ட அந்த அந்த திறமை இல்லையோ என்கிட்ட அந்த தன்மை இல்லையோ அந்த கெப்பாசிட்டி இல்லையோ எங்களிடம் இருந்தாலும் கூட மற்றவர்கள் சொல்கின்றார்களே என்பதற்காகவே நம்ம நம் தாழ்மையாக எடை போட்டுக்கொள்வோம் நம்மையே நம் தோல்விக்கு ஆளாக்கி விடுவோம் இந்த சூரா என்பது சூரா அன்னாஸ் திருமறை திருக்குறானினுடைய கடைசி இரண்டு அத்தியாயங்கள் சூரா ஃபலக் சூரா அன்னாஸ் நமக்கு நம்பிக்கையை ஊட்டி நமக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக என்று அருளப்பட்ட அத்தியாயம் கண்மணி நாயகம் செலாதிசனுடைய மிக சோதனையான காலகட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயம் அதே கண்மணி நாயகம் செலாயிசன் அவர்கள் சொல்கிறாங்க காலையும் மாலையும் உங்கள் மீது இதை ஓ ஓதி ஊதி கொள்ளுங்கள் கண்மணி நாயகம் ஸ்டாலிஸ்வரன் அவர்கள் இரவு தூங்க போகும் பொழுது தன்னுடைய கையை ஏந்தி வானத்தின் பக்கம் அல்லாவிடம் முழு நம்பிக்கையோட இவர்களாக கையை ஏந்தி சூர அல் ஃபலக் சூர அன்னாஸ் சூர இஹ்லாஸ் மூன்று அத்தியாயங்களையும் ஓதி கையில் ஊதி தன்னுடைய உடம்பு எந்த அளவுக்கெல்லாம் கை செல்லுமோ அதை ஓ தடுவிக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்களாம் அவர்கள் முடியாமல் இருந்த காலகட்டத்தில் கூட அன்னை ஆயிஷா நாய்கிர் அலியலான அவர்களுடைய அருமை மனைவியார் அவர்கள் கையை எடுத்து அவர்கள் ஓதி த க நபிகள் நாயகம் சலாயிசிம் அவர்கள் மீது இதை தடவி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆக இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக மன உளைச்சலும் மனவேதனையும் சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்க்கையினுடைய எந்த தருணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி இளமை பருவம் வாலிப பருவம் திருமணத்திற்கு முன்னால் திருமணத்துக்கு பின்னால் என்று எப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் நாம் இருந்தாலும் சரி மனிதனுக்கு நிச்சயமாக தேவைப்படுவது என்பது பாதுகாப்பாக இருக்கின்றது அவன் உண்ணக்கூடிய உணவில் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம் முன்பு இருந்தது போல இல்லை இப்போல்லாம் வந்து சாப்பாட்டில் நிறைய கலவை இருக்குது நிறைய வந்து நச்சுத்தன்மை இருக்குது நாம் அதை உண்ணும் பொழுது அல்லாவுடைய பெயரை உச்சரித்து உண்டோம் என்றால் நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் அதே போல் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது என்ற அச்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் நோயினுடைய அச்சுறுத்தல்கள் மற்றவர்கள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கிருமினால் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்ற இந்த அச்சுறுத்தல்கள் கண்ணுக்கு தெரியாத கிருமி அந்த நமக்கு வரக்கூடிய தாக்குதல்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய தாக்குதல்கள் கண்ணுக்கு தெரியாத தாக்குதல்கள் ஆக இந்த காலகட்டத்தில் குறிப்பாக உலமா பெருமக்கள் சொல்கின்றார்கள் குல் சூறாவை நீங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி நபிகள் நாயகம் சலாஹிசனுடைய எப்படி பழக்கம் இருந்தது தன்னுடைய கையில் அவர்கள் ஊதி மேலே தேய்த்து கொள்வார்களோ அந்த பழக்கத்தை நீங்கள் அதிகமாக உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நினைவுக்கு வருகின்றது ஒரு அரசனிடம் சொல்லப்பட்டது அல்லாவுடைய வேத வசனங்களை அடிக்கடி ஓதுவதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது என்று அரசனிடம் சொல்லப்பட்டது அப்போ அந்த அரசன் இறை நிராகரிப்பாக இருந்தார் அவர் இறை நிராகரிப்பினுடைய பழக்கமுடையவராக இருந்ததுனால அவர் சொன்னார் சும்மா வார்த்தைகளை ஓதி ஊதி கொண்டீங்கன்னா என்ன வித்தியாசம் நடந்துறப்போகுது அதனால் வந்து என்ன பவர் இருக்குது வாயால் சொல்லக்கூடிய வார்த்தை அதனால் வந்து உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைச்சிடும் என்னமோ ஊத சொல்கிறீங்க கையில் ஊத சொல்கிறீங்க மேலே தடுக்க சொல்கிறீங்க அதனால் என்ன பாதுகாப்பு கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவர் மறுத்து சொன்னார் அங்கே இருந்த இறைநேச செல்வர் சொன்னார் உங்களுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா உங்களுடைய மூளை வேலை செய்யலையா பைத்திய மாதிரி பேசுகிறீங்க உங்கள் வார்த்தை இப்படி உளறிக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு அந்த அரசனை பார்த்து அவர் பதில் சொன்னார் இதை கேட்ட உடனேயே எல்லாருக்கு எதிரில் வந்து இந்த இறைநேச செல்வர் தானே இவ்வளோ அவமானப்படுத்திட்டாரு இவ்வளோ தரக்குறைவாக பேசிட்டாரு மரியாதை இல்லாமல் பேசிட்டாருன்ட்டு அந்த அரசனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு முகமெல்லாம் சிவந்து அப்படியே நரும்பெல்லாம் எந்திரிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக உச்சக்கட்டத்தில் கத்துறாரு என்ன எல்லாருக்கு யாருக்கிட்ட பேசுகிறீங்க தெரியுமா உங்களுக்கு யாரை பார்த்து இப்படி பார்த்த வார்த்தையை சொல்கிறீங்க புத்தி கேட்டு போயிடுச்சா புத்தி வேலை செய்யலையா மூளை வேலை செய்யலையெல்லாம் கேட்குறீங்களே நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பேன்னு தெரியுமா அவங்களுக்கு யாரை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இறைநேச சொல்வர் சொன்னாரா அரசரே சாதாரணமான வார்த்தை தான் நான் சொன்னேன் என்னால் வாய்க்கு வந்த சில வார்த்தைகளை உச்சரித்தேன் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு அது உங்கள் மேலே உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு உங்களுக்கு வந்து அவமானத்தை உண்டாக்கி இருக்குது எல்லாருக்கும் எதுலேயும் உங்கள் மரியாதை போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களே சாதாரணமாக நான் பேசக்கூடிய ஒரு எளிய மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுடைய வார்த்தைக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா அரசரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இறைவேதம் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவால் அருளப்பட்ட இந்த புனிதமான திருமறை திருக்குறான் அந்த வார்த்தையில் எவ்வளோ பவர் இருக்கும் அந்த வாழ்த்தையில் எத்தனை அளவுக்கு அல்லா சுபான நமக்கு ஆழ்ந்த பாதுகாப்பு கொடுத்துருப்பான் எப்படி நாம் மறுக்க முடியும் எப்படி நாம் இல்லை என்று சொல்ல முடியும் சாதாரணமாக மனிதர்களுடைய வார்த்தைகளில் இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா சுஹான்ல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்ன உடனே அந்த அரசன் இறைநேச செல்வருடைய வார்த்தையை எடுத்து அதை முழுமையாக நம்பிக்கை கொண்டார் எனவே தான் நபிகள் நாயகம் சிலாய் உங்கள் சொல்கிறாங்க நீங்கள் பேசினீர்கள் என்றால் அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வார்த்தை அல்லா கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தை நல்ல வார்த்தையை உங்களால் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் மௌனமாக இருந்து விடுங்கள் உங்களுடைய மௌனம் இறை தியானமாக இருக்கட்டும் இறைவனுடைய ஜிகிராக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் நவிகள்நாயகம் செலாலிசன்கள் சொன்னார்கள் எனவேதான் நமக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் கொட்டிய தண்ணீர் சென்ற காலம் பேசிய வார்த்தை திரும்ப பெற முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தண்ணியை கீழே போட்டுட்டோம் அதை மறுபடியும் அள்ள முடியுமா நம்மளால் கொட்டிய தண்ணீர் கொட்டியது தான் வீணாகி விட்டது சென்ற காலம் நாம் வாழ்ந்து விட்ட காலம் நிச்சயமாக மறுபடியும் நம்ம அந்த காலத்தை கொண்டு வர முடியுமா யோசித்து பார்க்கலாம் அந்த காலத்தை பற்றி யோசித்து பார்க்கலாம் ஆனால் வாழ்க்கையில் வந்து ரீவைண்ட் ரீப்ளே கிடையாது கொஞ்சம் பின்னோக்கி போய் நான் மறுபடியும் அந்த நேரத்தை அந்த காலத்தை மறுபடியும் வாழ்ந்து காட்ட முடியும் நிச்சயமாக முடியாது போயிடுச்சு அந்த வாழ்க்கை போயிடுச்சு நம்ம பர்த்டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக நாளை நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆனால் நம்ம யோசிக்கணும் நம்முடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் நம்முடைய ஆயுளுடைய ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் எத்தனை காலம் பாக்கி இருக்க போது நமக்கு தெரியாது இல்லையா ஆக சென்ற காலம் திரும்ப பெற முடியாது அதே போல தான் பேசிய வார்த்தையை நாம் திரும்ப அல்ல முடியாது எனவே தான் கண்மணி நாயகம் சுலாசனுடைய அறிவுறுத்தல் நீங்கள் நல்ல வார்த்தைகளை கண்ணியமான வார்த்தைகளை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை மக்களை நேர்வழியின் பாதையில் அழைக்கக்கூடிய வார்த்தைகளை மக்களுக்கு நல் உபதேசம் செய்யக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் யாருக்கும் கஷ்டம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை சோகம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளை மன வருத்தம் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அல்லாவுக்காக என்று பயன்படுத்தாதீர்கள் என்பது கண்மணி நாயகம் சராஜசிமிடைய மிக அதிகமான வலியுறுத்தல் இந்த திருமுறை திருக்குரானுடைய வசனங்கள் சாதாரணமானவைகள் கிடையாது கண்மணி நாயகம் சராஜசிமி அவர்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு நபிக்கும் என்று ஒரு மகத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் அதிசயங்களை செய்து காட்டினார்கள் அந்த அதிசயங்கள் அந்த மகத்துவங்கள் அந்தந்த காலகட்டத்து மக்கள்கள் பார்த்தார்கள் நானும் என்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் செஞ்சுருக்கிறேன் எனக்கும் பல அருட்கொடைகள் வழங்கப்பட்டது ஆனால் என்னுடைய அதிசயங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிசயம் திருமுறை திருக்குறான் இது காலத்தால் அழியாத செல்வம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு அருளப்பட்டிருந்தாலும் கண்மணி நாயகம் ஸ்ரலிசி சொல்கின்றார்கள் எனக்கு வழங்கப்பட்ட அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம் அல்லாஹ்வுடைய இறுதி வேதமான திருமுறை திருக்குறான் இது நியாய தீர்ப்பு நாள் வரை நிலைத்து இருக்கக்கூடிய செல்வமாக மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்ன தெரியுமா என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ் சொல்கின்றான் நானே இந்த திருமுறையை பாதுகாப்பேன் என்று ஒரு புள்ளி அல்ல அரை புள்ளியை கூட மாற்ற முடியாது எந்த ஒரு வார்த்தையிலும் கை வைக்க முடியாத ஒரு மாபெரும் பொக்கிஷம் திருமறை திருக்குறான் மறை கூறக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக மன நிம்மதி பெற்றவர்களாக பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலும் வெற்றியுடன் மறுமையிலும் வெற்றியாளர்களாக வாழ்வோம் என்பதில் சந்தேகமே கிடையாது திருமறை திருக்குறானுடைய இந்த பொக்கிஷம் என்பது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது என்றால் லா இல்ல அல்லாஹ் முஹம்மது ரசூல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே நபிகள் நாயகம் சல்லாலிசிம் அவர்கள் அல்லாவுடைய தூதராகவும் அல்லாவுடைய அடிமையாகவும் இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்மிடம் முதலாவதாக கடமையாக்கப்படுவது ஒரு நாளினுடைய ஐவே தொழுகை ஃபஜர் தொஹர் அசர் மஹரித் இஷா இந்த தொழுகையை நாம் எப்படி தொழுகின்றோம் என்று பார்த்தோம் என்றால் இந்த தொழுகையை தொழக்கூடிய விதம் கண்மணி நாயகம் சாலாலிசிம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அதில் நாம் என்ன உச்சரிக்கின்றோம் திருமறையினுடைய வேத வசனங்களை உச்சரித்து தான் தொழுகையை நாம் நிலைநாட்டுகின்றோம் அப்படியென்றால் மறை கூறக்கூடிய இந்த சிறப்பான விஷயங்களை உணர்ந்து நாம் ஓதுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே மறையில் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றது அல்லாவுடைய பெருங்கிருப்பையினாலே இந்த ஒவ்வொரு அத்தியாயமும் நாம் எடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்வதற்காக வேண்டிய மாபெரும் பொக்கிஷத்தை அல்லா சுப்மான தலை அருளி கொடுத்திருக்கின்றான் திருமுறை திருக்குறானுடைய இந்த நூற்றி பதினான்கு அத்தியாயம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களை கொண்டது இந்த சூறாவனுடைய இந்த வசனங்கள் அதை வாயால் உச்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணரக்கூடியவர்களாக உணர்ந்து வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுத்தி மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ்வது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது வரக்கூடிய மறைக்கூறு மார்க்கம் நிகழ்ச்சியில் அல்லாவுடைய மாபெரும் பொக்கிஷமான திருக்குறானுடைய அத்தியாயங்களுடைய சிறப்புகளை கேட்டறிந்து உணர்ந்து பின்பற்றி வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு மறுபடியும் மறை கூறும் மார்க்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வசலாம் ஓ அஹ் தாவானா அனில் ஹமது அஸ்லாமு அஸ்லாம் வலைக்கூர்த்துள்ள வரகாத்தூ